எல்லாருமே கேட்டே இருந்தீங்க. அடுத்து முக்கியமான காலேஜ் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலேஜ் கட் ஆஃபும் போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ். திருச்சியில் இருக்க இந்த காலேஜ் ஃபுல் ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜில் படித்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதான் மெயின் கேம்பஸ் ஃபோட்டோ. கடைசி வரைக்கும் பாருங்கள், காலேஜ் கட் ஆஃப் இருக்கும், நடுவில் ஸ்கிப் பண்ணாலும் புரியாது, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. ஏக்கரன்ஸ் கணக்கில் நிறைய இது வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும். இது எவ்வளோ சீட்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு 101 சீட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அகாடமிக்னா 12th மார்க்கை வச்சு பேஸ் பண்ணி போவாங்களா, அது வந்து 101 சீட் வந்து இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. இப்போது ஃபேக்கல்ட்டிஸ் பார்ப்போம். லைப்ரரிஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைப்ரரிஸ் இவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. டெஸ்ட்டு புக்ஸ் மட்டும் 12,442 புக்ஸ் வச்சுருக்காங்க. ரெஃபரன்ஸ் புக் வந்து 1083 புக்ஸ் வச்சுருக்காங்க. பேக் வால்யூம்ஸ் 250. தீசஸ் இங்கேயே நீங்கள் பிஜி ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம், 35 இது இருக்குது. வீடியோ லெசன்ஸ் வந்து 108 இருக்குது. கரண்ட் பீரியடிக்கல்ஸ் 20 இருக்குது. அடுத்து இ ஜேர்னல்ஸு நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நல்ல டெய்லி நியூஸ் பேப்பரும் உங்கள் பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் ரூம் எல்லாமே இருக்குது. இந்த லைப்ரரியை பொறுத்து நல்லா பக்காவே வச்சுருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சென்டர் வந்து ஹாஸ்டலில் ஃபுல்லாக இருக்குது. ஹாஸ்டலில் தனியாக பார்ப்போம். 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் இருக்குது. சண்டே ஒரு நாள் வந்துட்டு லீவு, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் எல்சிடி ப்ரொஜெக்ட் இருக்குது, ஸ்க்ரீனு எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளாஸஸ்ஸு அந்த இதெல்லாம் அங்கே வச்சு தான் நடக்கும். நல்லா இந்த காலேஜ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டியில் ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும். ஸ்போர்ட்ஸில் எல்லா கோர்ஸுமே இருக்குது. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபால், இங்கே பாருங்கள் பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹேண்ட்பால், கபடி, கொக்கோ, டேபிள் டென்னிஸு, வாலிபால், அத்லட்டிக்ஸ் எல்லா இதுவுமே அடிக்காங்க. இவங்களுமே கப்பு, சாம்பியன்ஷிப், ஓவரால் சாம்பியன்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோஸ்லாம் போடுவோம். அடுத்து என்சிசி, என்எஸ்எஸ்ஸும் வச்சுருக்காங்க. சில காலேஜ் என்சிசி இருக்காது, இந்த காலேஜ் என்சிசியும் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாய்ஸுக்கு வைகை இல்லம், தாமிரபரணி இல்லம் ரெண்டு இருக்குது. கேர்ள்ஸுக்கு 3 இது இருக்குது, பவானி இல்லம், அமராவதி இல்லம், காவேரி இல்லம் இருக்குது. இந்த ஹாஸ்டல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ரூம் இருக்குது ஆல் ஹாஸ்டல்ஸ்லையும், டிவி ஹால் இருக்குது, கிளாத் டைரி யார்டுன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல் இஸ் எக்யூப்டட் வித் மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் பை நெட் அண்டு விண்டோஸ் அப்படிங்கிறதையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொசுலாம் வராமல் இருக்க அந்த வளையல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பவானி இல்லம், வைகை இல்லம், இன்டர் இதுதான் பாய்ஸ் ஹாஸ்டல், தாமிரபரணி இல்லம் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் காவேரி இல்லம், அமராவதி இல்லம், பவானி இல்லம் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ்லாம். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் செல் கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு போய் பார்ப்போம். நிறைய இது ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, டு ஃபெசிலிட்டி த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோஆர்டினேஷன் வித் த டீன், டிஎன்ஏ கோயம்புத்தூரில் வச்சு தான் பிளேஸ்மெண்ட் நடக்கு. டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி டெக் டெவலப்மெண்ட் த்ரூ ஒர்க் ஷாப்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மே மாதம் வந்து நடக்கும் ஜாப் இது ரெக்ரூட்மெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐஏஎஸ்ன்னு பாருங்கள், சாலமோன் ஆரோக்கியராஜ் ஐஏஎஸ் 2000, எவ்வளோ ஐஏஎஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் மொத்தம் 21 பேர் வந்து இந்த காலேஜில் வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் வந்து ஆயிருக்காங்க. இந்த காலேஜ் இவ்வளோ காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 21 ஐஏஎஸ் இருக்காங்க. பேங்கில் யாருக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் கிடச்சி பாருங்கள், இந்தியன் பேங்க், கனரா பேங்கு. இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல இதாக சொல்லலாம். நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நியூ டெல்லி பிளேஸ்மெண்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக அவங்க நேம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு காலேஜ் கட் ஆஃப் கேட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோம், ஃபுல்லாக கேன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதில் 101 சீட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓசிக்கு 31%, 193 ப்ளஸ் மேலே இருந்தால் கிடைக்கலாம், எதிர்பார்க்கலாம் இந்த காலேஜ். அதுக்கு அடுத்து ஆஃப்டர் ரேங்க்ஸ் வந்து இன்னொரு வாட்டி லாஸ்ட் சீட்டு என்னதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் போடுவோம். பிசி 26.5%, 192, பிசிஎம் 3.5, 190, எம்பிசி 20%, 190.5 இருந்தால் வேலை இருந்தால் கிடைக்கும். எஸ்சிக்கு 15%, 188.5, எஸ்சிஏக்கு 3%, 188, எஸ்டிக்கு 1%, 187. நெக்ஸ்ட்டு ஒரு 2 hours கழித்து வேறு காலேஜ் வந்து போடுவோம். ஃப்ரீயாக ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. நான் ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுத்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் கடைசி வரைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.